நிலை இல்லாததை கண்டு மயங்குதல் பற்றி விளக்கம் சொல்லும் அரங்கமகா தேசிகர் அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். கண்டு மயங்குதல், நிலையிலாத கண்டு மயங்குதல் பேதமை இல்லாத அறியாமை காமத்துக்கு காரணம் தெரிந்தக்கூடாது. காமத்தை புரிந்து கொண்ட என்ன செய்ய வெல்லணும் அல்லவா, கோபத்தை புரிந்து கொண்ட என்ன வெல்ல வேணும் அல்லவா, வெகுளி கோபம் காமம் வெகுளி மயக்கம் மயங்குதல் நிலையில்லாததை கண்டு மயங்குதல். பின் அழகாக இருக்கிறாள் ஆண்மகன், அழகாக இருக்கிறான் மயங்குறான். மகனே இது எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், மனமே இந்த அழகு எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும், ஏன் போட்டு வளையிட்டு இருக்கிற. ஒரு நாளைக்கு அந்த ஒரு தெருவில் பெண்ணை பார்த்துட்டான்னா அதே தொழில போய்கிட்டு வந்துக்கிட்டு இருப்பான். என்ன ஏன் மயக்கம், அதுதான் ஒரு மயக்கம் மருள். அது எப்படி வந்தது, அதான் இயற்கை, எண்ணம் புரியாத இயற்கை. அது ஒரு மருந்து, அது ஒரு பாசம் வினை. இது கெட வேண்டும்ன்ட்டான். நீ கெடுத்துட்டையா, காமத்தை கெடுத்த, கோபத்தை கெடுத்த, காமம் வெகுளி மயக்கத்தையும் நீக்கிட்ட, எதையும் கேட்டு மயங்காத அறிவு வந்தது உனக்கு. இந்த தெய்வ தாட்டில் உனக்கு எப்படி வந்தது, ஆசான் அகத்தீசனாசியாலே உடைத்தது மகனே. நீயும் பூஜை செய்து ஆசையை பெற்றுக்கொள், ஆசானுக்கு அதான் வேலை. உலகத்தில் யாரே அழைப்பானோ என்னை கேட்கிறான் மகன். இந்த மூன்றும் கெட வேண்டும். நாமம்னா அது நாமம், அது பேர். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்றும் நாம கெடக்கெடணும். இந்த மூன்றும் கெட்டு போகணும், நோய் தீர்ந்தது. காம கெடக்கெடும் நோய், நோய் இல்லை. இந்த மூன்றும் நோய்க்கு காரணம். எந்த நோய், இந்த மருந்து இருக்கு, இந்த மருந்து இடையிடையே வர நோய்க்கு மருந்து இருக்கு. சாவு என்ற நோய் இருக்குல்லவா, அது கெட வேண்டும். அதுதான் திருவொருள், திருவடி. திருவடியை தவிர வேறு கதி இல்லை. இந்த மாதிரி இது அன்பர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே இந்த அதிகாரத்தில் ஓரிரு பாடல் நாள் ஒரு மூன்று நான்கு பாட்டுக்கு விளக்கம் சொல்லியிருக்கிறேன். எப்பொருள் மொதல் பாடல் வந்து பொருள் அல்ல பற்றிய பொருள் என்று உணரும் மரலானா மானா பிறப்புன்னு சொல்லியிருக்கிறேன். இருள் நீங்கி இன்பம் பயக்கும், மருள் நீங்கி மோசடு காட்சியும் சொல்லியிருக்கிறேன். ஐயத்தை நீங்கி தெரிந்தார்க்கு வையத்தின் மான நெழிவு சொல்லியிருக்கேன். எப்பொருள் எத்தன்மைதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது பிறப்பனும் பேதமை நீங்க சிறப்பனும் செம்பொருள் காண்பதற்கு விளக்கம் சொல்லியிருக்கேன். காமம் வெகுளி மயக்கம் இவை மூன்று நாம கிடக்கணும். இடையில ஒரு மூணு நாள் பாட்டு அது ஐயத்தை நீங்கள் தேர்ந்தா இருக்கிறத ஐயுணர்வு ஏதியகன் பயமன்றே மெய்யுணர் இருக்கலாம் இருக்கும். மொத்தம் அஞ்சாறு பாட்டு வழக்க சொல்லியிருக்கிறேன். போதிய கல்வி இல்லாதவன் நான், போதிய கல்வி இல்லாதனால் இதோ பெதட்டி இருக்கிறேன். நான் பெதட்டி இருக்கிறேன், கட்டது போல் நினைத்து ஒரு பெதட்டி இருக்கிறேன். பெதற்றல் ஆசான் ஆசியை பெற்றிருக்கிறேன். ஆசானை கேட்டிருக்கேன், இந்த அதிகாரம் பெரிய அதிகாரமாச்சே ஐயா, வல்லுவ பெருமானே, இந்த அதிகாரம் பெரிய அதிகாரமாச்சே, அதுக்குரிய அறிவும் பரிய அது சொல்லுகின்ற பக்குவம் எனக்கு வேணும் கேட்டிருக்கேன். ஆசான் ஆசியால் கேட்டிருக்கேன். எந்த அளவு ஆசான் அருள் செய்திருக்காரு, எந்த அளவுக்கு பேசுன்னு தெரியாது. அது குற்றம் இருக்க தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் முதுபெரும் ஞானிகள் பேச வேண்டிய அதிகாரம் இது. ஆகவே இது நேரவர்களும் நீங்கள் அமைதியாக கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நான் செய்த ஏதேனும் அதில் குறைகள் இருந்தால், குற்றம் குறை இருந்தால் கற்றுணர்ந்த பெரியோர்களும் தாய்வார்களும் பொறுத்து கொள்ள வேண்டும் என்று திருவிடிய வணங்கி முடிக்கிறேன். வணக்கம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.